திருப்பதிக்கு வந்த இலங்கை அதிபர் ராஜபக்சேவை படம் பிடிக்க சென்ற தமிழக செய்தியாளர்களை ஆந்திர காவல்துறையினர் தாக்கி கைது செய்துள்ளனர் இதற்கு பழனெடுமாறன் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ராஜபக்ஷே வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் ராஜபக்ஷே திருமலைக்கு சென்றபோது அவரை படம் பிடிக்க சென்ற தமிழ் செய்தியாளர்கள் ஆந்திர காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் பின்னர் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஆந்திர போலீசார் தமிழக செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்தனர் மேலும் செய்தியாளர்கள் வைத்திருந்த கேமரா உள்ளிட்ட உபகரணங்களையும் ஆந்திர போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனிடையே இந்த சம்பவத்திற்கு பழநெடுமாறன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட தமிழக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி மூன்று தமிழக மீனவர்களை சிறைபிடித்துள்ள நிலையில் இலங்கை அதிபருக்கு திருப்பதியில் ராஜ மரியாதை அளிக்கப்பட்டதற்கும் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்